Supreme Mobiles, Apple's authorized reseller. One-stop solution for all your Apple products. Deepavali collection of Kodi, Magachiyum Kodi. The Chennai Silks. Let the celebrations begin. ரீசெண்டாக டிரெக்டர் லோகேஷ் அவர்களுடைய டிரெக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடித்த லியோ படத்தில், அதுவும் பர்டிகுலர்லி அவர் பேக்கரியில் இருக்கும்போது இந்த கரு கரு கருப்பாய் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு பயங்கரமாக டான்ஸ் பண்ணுவார்ல. அவருடைய அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு செம்ம செம்ம க்யூட்டாக இருக்கும். இந்த பாட்டு மறுபடியுமே 23 வருஷத்துக்கு அப்புறமா டிரெக்டர் லோகேஷ் அவர்களுடைய படத்தில் பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இந்த பாட்டை இப்போ ரீல்ஸில் நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுத்து டான்ஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அண்ட் நம்ம தளபதி விஜய் இந்த பாட்டுக்கு வந்து அவரோட ஸ்டைல டான்ஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் கரண்டா இந்த சாங் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால இந்த பாட்டை பாடின சிங்கர் அனுராதா ஸ்ரீராம் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல பயங்கர சந்தோஷத்தோட இது ஓவர்வெல்ம்டா சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. கரு கரு கருப்பாயி மெழுத்த கருப்பாயி விட 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 மாட்டேன், தொட்டால் நானும் விட மாட்டேன், சுட்டு சுட்டு நெருப்பு போல ஒட்டிக்கலாமா, பொஞ்சு பொஞ்சு நான் இருக்க பத்துக்கலாமா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ், அ பிக் தேங்க்ஸ் டு லோகேஷ் கனகராஜ் சார், தளபதி சார் அண்ட் தி என்டையர் க்ரூ. அஃப்கோர்ஸ் இதை இப்போ இவங்க இவ்வளோ பெரிய அளவில் ட்ரெண்டிங் பண்ணுறாங்கன்னா, இந்த பாடலை முதல் முதல்ல இசையமைச்ச தேவா சாருக்கு அவங்க என்டையர் குடும்பத்துக்கு ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த பாடலை பிரபுதேவா மாஸ்டரும் ரோஜா மேமும் இதுக்கு பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க டான்ஸ் ஆடி. ஒரு பாட்டு வந்து ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட். அந்த காலத்துலேயும் இந்த பாடல் வெற்றி பெற்றதுன்னா என்னோட கூட பாடின உன்னிமேனன் சார், இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் இந்த பாடலை ஹிட் ஆக்கினாங்க. பட் இப்போ மீண்டும் இது ட்ரெண்ட் ஆகுறது அப்படின்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஒரு தளபதி படத்தில் நம்ம பாட்டுக்கு தளபதி சார் வந்து கால் ஆட்டுறாருன்னா என் பசங்க வந்து புலகாங்கிதம் அடைந்து விட்டார்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தி என்டையர் டீம். அண்ட் இந்த பாடல் திருப்பி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஐ திங்க் தேவா சாருடைய அந்த அன்பும் அவருடைய அந்த நல்ல மனசு தான் பெரிய காரணம். தேங்க்ஸ் அகேன். 23 இயர்ஸ் ஆச்சு இந்த பாட்டை நான் பாடி. நானும் உன்னிமேனன் சாரும் இந்த பாட்டை பாடியிருந்திருப்போம். அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கரெக்டாக, அதுவும் ஒவ்வொரு சங்கதிகள் பாடலாம் அப்படின்னா நாங்கள் மொத்தமாக கொடுத்த அந்த டீமோட எஃபோர்ட் தான் இன்னைக்கு கூட இந்த பாட்டு இவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ண தேவா சாருக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு கம்போசிங்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேவா சாரோட மியூசிக்கில். அதுவும் எஸ்பெஷலி இந்த பாட்டில் இருக்கிற நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த காலம். அண்ட் பிரபுதேவ மாஸ்டரா இருக்கட்டும், ரோஜா மேம், இவங்க ரெண்டு பேருமே இந்த பாட்டில் அன்னைக்கு அந்த லெவலில் செம்மையா இந்த பாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ ட்ரெண்டான இந்த பாட்டு மறுபடியுமே 23 வருஷத்துக்கு அப்புறமா, அதுவும் தளபதி விஜய் அவர் என்னோட பாட்டுக்கு நடனமாடி இன்னைக்கு தியேட்டரில் இதை மக்கள் எல்லாருமே ரசிக்கிறாங்க அப்படிங்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் என்னோட ரெண்டு பசங்களுமே என்னை பாராட்டுறது மட்டும் இல்லாமல் டைரக்டர் லோகேஷ் அவர்களையுமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சான்ஸ் கொடுத்த டைரக்டர் லோகேஷ்க்கு ரொம்பவே நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கிட்ஸுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அனுராதா மேம், இந்த பாட்டை சில வரிகள் பாடி மக்களை ஒன்ஸ் அகைன் பயங்கரமாக ஈர்த்திருக்காங்க. இப்போவுமே அவங்களுடைய குரலில் எந்தவித மாற்றமுமே கிடையாது, கிளி மாறி பாடுறாங்க, ஆனால் பஞ்சியாக இருக்கும் அவங்களுடைய வாய்ஸ். இதனால தான் அனுராதா மேமோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்கல்ல. நிறைய மூவிஸ்லாம் அனுராதா மேமுமே பாடியிருக்காங்க. அப்படி குஷி படத்தில் ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் அப்படிங்கிற பாட்டை பாடியிருந்திருப்பாங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய பாட்டு வந்து தளபதி விஜய் அவர்களுடைய படத்தில் பாடியிருந்திருக்காங்க. சரி, இவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது இருந்தாலும் ஆக்ட்ரஸ் நசரியா பார்த்தீங்கன்னா 9 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியுமே தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்கல்ல. எஸ், நேத்திக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யாவுடைய 43rd படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2D என்டர்டெயின்மெண்ட் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு வீடியோவா. அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சுதா குங்கர் அவர்கள் தான் டைரெக்ட் பண்ண இருக்காங்க அப்படின்னு ஆக்டர் சூர்யா, ஆக்ட்ரஸ் நஸ்ரியா, துல்கர் சல்மான், விஜய் வர்மா அப்படின்னு முன்னணி நட்சத்திரங்களா இவங்க 4 பேருமே நடிக்க போறாங்க. ஸோ இந்த படத்தில் ஆக்ட்ரஸ் நஸ்ரியா நடிக்கிறாங்க இல்லையா, இதனால அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் நான் வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக அண்ட் ஸ்பெஷலாகவும் ஃபீல் பண்ணுறேன் சுதா மேமோட டைரெக்ஷனில் தன்னுடைய அடுத்த படத்தில் நான் நடிக்க போறேன் அப்படிங்கிறதுல. அண்ட் எஸ்பெஷலி சூர்யா சாரோட நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன் அப்படிங்கிற போது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு அப்படின்னு தான் அவங்களுடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நஸ்ரியா பார்த்தீங்கன்னா தமிழில் வாயை மூடி பேசவும், திருமணம் என்னும் நிக்கா, நையாண்டி, ராஜாராணி அண்ட் நேரம் இந்த மாதிரி வெறும் 5 படங்கள் தான் தமிழில் நடிச்சிருந்தாலும் இப்போவுமே நஸ்ரியா
விஜயா வந்து மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. இது போக மறுபடியுமே அவங்க கம்பேக் கொடுத்துருக்காங்க தெலுங்கு மற்றும் மலையாளம் ஃபிலிம்ல. ஆல்ரெடி வந்து ஃபாத் ஃபாசில் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நஸ்ரியா வந்து நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. ஆனா அவங்க கம்பேக் கொடுத்ததுல நிறைய பேர் சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. இந்த படத்துக்கு வந்து புறநானூறு அப்படின்ற டைட்டிலுமே வச்சிருக்காங்க. புறநானூறு அப்படின்ற டைட்டிலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டைட்டிலுமே லைட்டா அவங்க வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க. அந்த டைட்டில் வந்து ரிவீல் பண்ணல. இந்த படம் அப்படிங்கிறது 1979 அப்பவே நடந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் அப்படின்றத பத்தி ஒரு படமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப கருதப்படுது. ஸோ அதை பத்தி தான் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு முன்னாடி சுதா குங்கர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா. அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஜி வி பிரகாஷ் தான் மியூசிக் அமைக்க இருக்காரு. இந்த படம் சூரரி பூச்சு படத்துக்கு அப்புறமா இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே ஆசைப்பட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி துல்கர் சல்மானுக்கு வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்டா தான் இருக்கும். தனக்கு எப்பவுமே சூரிய சார் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க இந்த படத்துக்காக இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளாஸோட இணைஞ்சிருங்க. சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப்பிள்ஸ் ஆதரைஸ்டு ரீசெல்லர் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். Thank you.